பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை எழுதி தரேன். சரி சொல்லி தானா போயிடும். சரி டாக்டர். வாங்க. உட்காருப்பா. அடிக்கடி என் பையன் நெஞ்சுவலி நெஞ்சுவலின்னு கத்துறான் டாக்டர். 4-5 மாசமா நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம், ஆனா வலி மட்டும் நிக்கலன்னு கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர். மேடம், சார் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன படிக்கிற குமார்? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற டாக்டர். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்கூலுக்கு போக பயந்துட்டு நெஞ்சுவலன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் டாக்டர், கரெக்டா ஸ்கூலுக்கு மட்டும் போயிடுவான். ஓகே குமார், அப்பா என்ன வேலை பாக்குறாரு? பாலி வியாபாரம் பண்றாங்க டாக்டர். இந்தாங்க அது எடுங்க. எதுக்கும் ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதிருக்கேன். சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியா? சரிங்க டாக்டர். இந்தாமா குமார், நீ நல்லா சாப்பிடணும், விளையாடணும், பயப்படக்கூடாது, அப்புறம் மெயினாக படிக்கணும். ஃபீஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம், என்ன மாத்திரையோ அது கொடுத்தனுப்புங்க. ஓகே சார், வாங்கம்மா. ரொம்ப நன்றி, நாங்கள் வரோம் டாக்டர். அப்படியா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. என்ன பவித்ரா, எங்க ஊர்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஊர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ என்னண்ணா? நீ நல்லா இல்லையே. ஹே, என்னடி சொல்ற? நான் நல்லா தான் இருக்கேன். அத நீ சொல்லாத. நீ இப்படி இருக்கிறதால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியுதா? எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்? உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நான் ஊரை விட்டு வெளியில வந்து படிக்க வந்ததே அவனை எப்படியாவது பாத்திர மாட்டோமானுதான். அது இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுக்காக இப்படியே இருந்துட போறியா? அவன் உன்ன மாதிரி இல்லாம வேற லைஃப்க்கு போயிருந்தா?
எனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்லை வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அவனை மறக்க முடியல. எனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்லை வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அவனை மறக்க முடியல. என்னம்மா எங்க போறப்பட்டீங்க? வாங்கப்பா. அது ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சி வர்க்னு கால் பண்ணாங்க, அதான் கிளம்புறேன். என்னம்மா 10 நாள் தங்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டே நாள் கிளம்புற? நெக்ஸ்ட் டைம் தங்கறேன்ப்பா. ஓஹோ சரிம்மா, பரவாயில்ல, பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரி சரி, பை தாத்தா. நான் பேக் வச்சிட்டு வந்துறேன். ஓகே பவித்ரா, ஒரு நிமிஷம்மா. நில்லு அம்மா, பூ வச்சிட்டு போமா? வச்சு விடுங்க. ஏம்மா அவ ஏதாவது சொன்னாளா? ஆமாம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீ தாம்மா அவளுக்கு ஏதாவது பண்ணணும். கவலைப்படாதீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ போலாம். உன் கூட இருந்த அந்த ரெண்டு நாள் என்னால் மறக்கவே முடியாது. அவசியம் நான் திரும்பி வரேன். சரி பத்திரமா போயிட்டு வா. சரியா? பாய் ஆண்டி. வரேன். பவித்ரா பேக் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு. வரேன். பாய். பாய், பாத்து போயிட்டு வா. பாய்.